இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஆணும் பெண்ணும் 2021 ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு மலையாள ஆந்தாலஜி மூவிங்க. இதுல மூணு பார்ட் இருக்கும். ரெண்டு பார்ட் ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். இந்த வீடியோ மூணாவது பார்ட்டுங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் கேட்டீங்கன்னா, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் காதலிக்கிறாங்க. அந்த காதலை என்ன சொல்றானா, தன்னோட காதலிய ஒரு பிரைவேட்டான ஒரு இடத்துக்கு கூப்பிடுறான். கடைசியில அவனோட காதலி அந்த இடத்துக்கு போனாலா இல்லையா, அந்த கதையோட சுருக்கமாவே இருக்குங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா கீழ இருக்க ரெட் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கதையோட பேரு ராணி ஆஷிக் கபூங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆளு தாங்க இந்த படத்தோட ஹீரோ. இவரு இவரோட ஃப்ரெண்டுங்க. இந்த ஃப்ரெண்டுக்கார என்ன சொல்றானா, என்னோட காதலி நானும் ரொம்ப பிரைவேட்டான ஒரு இடம் இருக்கு மாப்ள, அது பேரு தான் வயநாடு, அங்க போய் படும் ஜோரா இருந்தோம்டா நாங்கெல்லாம் அப்படின்னு ரொம்ப ரசனையோட சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. இது மட்டுமா, அங்க போனாலே செம்மையா குளிரு மாப்ள, நீ போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துறேன், நீ மட்டும் தனியா போவாத, உன்னோட காதலி அழைச்சிட்டு போ அப்படின்ட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரன் சொல்றான். இதோட விழுலங்க, நீங்க எல்லாம் அங்க போனோம்னா கொஞ்சம் ஒண்ணு ஒன்னா இருக்கலாம்டா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஏத்தி விடுறான். ஹீரோ காரன் என்ன சொல்றானா, அது எப்படி அங்க போய் ரொம்ப பிரைவேட்டா நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ, மாப்பிள்ள அதெல்லாம் மலை ஏற பகுதிடா, அந்த இடத்துக்கு யாருமே வரமாட்டாங்க. கொஞ்சமாச்சு லாஜிக்கா பேசுறான், நான் போயிட்டு வந்ததாலதான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். போயிட்டு வந்தோடனே படுவும் ஜோடுறா மாப்பிள, அந்த ஃபீலிங்ஸ்னா வார்த்தைகளை சொல்லவே முடியல. எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் கிடைச்சது, நான் பட்ட இன்பத்தை நீயும் பட வேண்டாமா, இதனாலதான்டா சொன்னேன் அப்படின்ட்டு அவனும் சொல்றாங்க. இவன் ஃப்ரெண்டு ரொம்ப ரசனையோட சொன்னனுமே அந்த ஹீரோக்காரனுக்கும் படு பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் சொன்ன சொல்ல இவனுக்கு ரொம்பவே ஆசையாயிடுதுங்க. ஆசை யாரதான் விட்டுருக்கு. இந்த ஒரு விஷயத்தெல்லாம் தன்னோட காதலிகிட்ட எப்படி சொல்றதுன்னு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்து தன்னோட காதலிகிட்டையும் போயிடுறாங்க. ஹீரோக்காரனும் தன்னோட காதலிகிட்ட இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போலான்னு சொல்றான். அந்த பொண்ணு என்ன சொல்றதுனா, எனக்குனா இந்த மாதிரி இடம்னா பிடிக்காதுப்பா, ரொம்ப பயமா இருக்கு, நானா வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ சும்மா விடுவானா, இல்ல நம்ம அங்கெல்லாம் போனோம்னா ஓரளவுக்கு நல்லபடியா பேச முடியும், நல்லா பழக முடியும் அப்படின்னு வாய்க்கு வந்ததுன்னா அடிச்சு விடுறான். ஹீரோனியும் வரவே முடியாதுங்கிற மனநிலையில தாங்க இருக்காங்க. ஹீரோவும் விடுற மாதிரி இல்லைங்க, திருப்பி திருப்பியும் அதே மாதிரிதான் பேச்சுக்கிட்டு இருக்கான். சரிடா, உனக்கு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், என் கூட இருக்கணும்னு உனக்கு தோணுச்சுன்னா இங்கேயே பேசு, அப்படி இல்லைன்னா நம்ம கேன்டீன் ஒண்ணு இருக்கு, அந்த கேன்டீன்ல உட்காந்து எவ்வளவு நேரம் வேணா பேசலாம், உனக்கு அப்படியும் பிடிக்கல அப்படின்னா நம்ம எங்கேயாச்சும் பார்க்கு பீச் அந்த பக்கத்து போலாமே அப்படின்னு ஹீரோனியும் சொல்ல, அவன் என்ன சொல்றானா, நீ லூசா, நீயே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்னா பார்த்தா பயங்கரமா ஓட்டுவாங்க, இது மட்டும் இல்லாம என் வீட்டுக்கு நான் தெரிஞ்சுன்னா பல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு அவன் சொல்ல, ஹீரோனி என்ன சொல்றாங்கன்னா, ஓஹோ அவ்வளோ ஆயிடுச்சா, அப்ப எங்க வீட்டுலனா சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு ஹீரோனியும் கேட்க, ஹீரோக்காரன் கதறாங்க, நானு அப்படி சொல்லமா, ரெண்டு வீட்டுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா பெரும் பிரச்சனை தான், இந்த பிரச்சனையில மாட்டக்கூடாதுதான், நம்ம பிரைவேட்டான ஒரு இடத்துக்கு போக போறோம், அந்த ஊரு பேரு வயநாடுமா, அங்க போனோம்னா யாருமே இருக்க மாட்டாங்க, எவ்வளவு நேரம் வேணா நம்ம பேசலாம், கொஞ்சமாச்சு என்னோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கோ, எனக்காக வாயன் வாயன்னு ரொம்பவே கெஞ்சிராப்புலங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, எனக்கு என்னமோ நீ பேசுறதெல்லாம் பார்த்தா ரொம்பவே தப்பா படுது, வேணா நீ சொல்ற மாதிரி அந்த இடத்துக்கு நான் போவேனா, ஏதோ புது படம் வந்துச்சுன்னா அந்த தியேட்டர் பக்கத்து போலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. ஏன் லூசா, நீ இல்ல லூசு மாதிரி பேசுறியா, அந்த தியேட்டருக்கு நான் போனா அவ்வளவு சேஃப்னா கிடையாது, அங்கேயுமே சிசிடிவி கேமரா வச்சிருப்பாங்க, நம்ம கைங்காலமா மாட்டிக்குவோம் அப்படின்னு ரொம்பவே கோபத்தோட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாம வாய்க்கு வந்ததெல்லாம் கோபத்தோட சொல்லும் போது அந்த பொண்ணுக்கு ரொம்ப கியூட்டா இருந்திருக்கும் போலங்க. இதெல்லாம் லவ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், நான் சொன்னது லவ் பண்றவங்களங்க. சரி ரைட், நம்ம அதுக்குள்ள போக வேணாம். அந்த பொண்ணு இவன் திட்டுற திட்டுல சிரிச்சிடுறாங்க, அவனும் படு சந்தோஷமாயிடுறாங்க. இவ சிரிச்சுட்டா கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்குவா அப்படின்ட்டு கிட்டக்க வந்து, நம்ம கண்டிப்பா அங்க போறோம்ல, அங்க போனா இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஒண்ணு மண்ணா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறான். அந்த பொண்ணு இதெல்லாம் நடக்க கூடாதுங்கிற மாதிரிதான் அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறதால அவனும் இன்னமும் டென்ஷன் ஆகுறாங்க. அந்த பொண்ணு அப்படியே சண்டை போடுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கு. சரி பரவாயில்ல, நான் யோசிக்கிறேனாச்சு ஒரு வார்த்தை சொல்றாங்க. அவன் என்ன சொல்றானா, ரொம்ப பண்ணாதடி, எனக்காக வா அப்படின்னு சொல்லிட்டு கால்ல விழுந்துடுறாங்க. ஏய் லூசாடா, நீ என்னடா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, முதல்ல ஏந்திரா, பாக்குறவங்க என்னடா நினைப்பாங்க என்னைய பத்தி அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பயே இந்த கிளாஸ் ரூம்ல இருந்து ஒருத்தன் பாத்துறாங்க. அங்க இருந்து அவனு சவுண்ட் போடுற, ஏதாவது பிரச்சனையாமா சொல்லுமா அப்படிங்கிறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லனே அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சமாளிக்கிறாங்க. டே ஒழுங்க ஏஞ்சிடுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பயே, நீ சொன்னாதான் நான் ஏந்திரிப்பேன் அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணுமே ஒரு அளவுக்கு சிரிச்சிடுறாங்க. அந்த சிரிப்பே அவனுக்கு நிறைய விஷயங்கள் புரிய செய்யுது. சரி அப்ப நாளைக்கு நம்ம கண்டிப்பா போறோம், நீ அந்த முகத்துல மாட்டுறது அந்த மூஞ்சல மாட்டுறதுனா கண்டிப்பா மாட்டிட்டு வந்துரு, இல்லனா பெரும் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்ல, என்னடா நான் அப்படியெல்லாம் பண்ண முடியாது, நீ என்னை கல்யாணம் பண்ணிப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்க செய்யறாங்க. அவனு என்ன சொல்றானா, இல்லமா
நம்ம மாட்டிக்கிட்டனா பெரும் பிரச்சனை ஆயிரும். அந்த மாதிரினா பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னோமே ஹீரோனுமே செம்மையா கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஹீரோவும் சும்மா இல்லாம இவங்க போனவனே ரொம்பவே அழுகுறான். இந்த லவ் பண்றவங்கள சும்மாவா சொல்லுனுங்க. அந்த கோச்சிட்டு போன பொண்ணு திருப்பி வந்து ஏன்டா இப்படி பண்ற, நீ பண்றதுனா ஓவர் சீனா தெரியுதுரா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, அங்க போகணும் தானே, கண்டிப்பா நம்ம போறோம் அப்படின்னு அந்த பொண்ணே சொல்லிடுறாங்க. ஹீரோவும் செம்மா ஜாலி ஆயிடுறாங்க. ஹீரோனி என்ன கேக்குறாங்கன்னா, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு, என்னைய நீனு கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன்ட்டு அப்படின்னு அவங்க சொல்ல அவனுமே சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. சரி நீ நாளைக்கு வரப்ப கண்டிப்பா மூஞ்சில துணி கட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. அடுத்த நாள் ஒரு வழியா ஹீரோ ஒரு FZ பைக் எடுத்துக்கிட்டு ஹீரோனிய பார்க்க வராப்புல ஹீரோனியும் ஒரு பெட்ரோல் பங்க்கு வெளில நின்னுகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் சும்மா ஆனா சொல்லக்கூடாதுங்க, முழுக்க முழுக்க எவ்வளவு சேஃப்டியா இருக்கணுமோ அவ்வளவு சேஃப்டியா இருக்காப்புல, ஹெல்மெட்னா போட்டுக்கிட்டு எவனுக்குமே தெரியக்கூடாதுன்னு கமுக்கமா வந்து நிக்கிறாப்புலங்க. ஹீரோனியும் பார்த்துட்டு இடே என்ன கோலத்துலடா வந்திருக்க, போதும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் அந்த பொண்ணுங்கெல்லாம் மூஞ்செல்லாம் மறைச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மூஞ்சில அந்த ஷாலை கட்ட சொல்றான். ஹீரோனியும் கட்டிக்கிட்டு ரெண்டு பேருமே அப்படியே சந்தோஷமா போறாங்க. இவங்களோட பயணம் அந்த வயநாடு சொன்னோம் இல்லையா, அங்க போறாங்க. இவங்க ரெண்டு பேருமே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அப்படியே மெதுவா போறப்போ அந்த பொண்ணுக்கே ஒரு கட்டத்துல அந்த மூஞ்சில இருக்கிற முக்காடனா எடுத்துட்டு இது எல்லாத்தையுமே ரசிச்சுக்கிட்டே போறாங்க. எப்படியோ அந்த நம்ம வயநாடு சொல்லிருப்போம் இல்லையா, அந்த இடத்துக்கு போய் சேர்றாங்க. இது மட்டும் இல்லாம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லிருப்பான்ல ஒரு இடம், அந்த இடத்துக்கும் ஹீரோ ஹீரோனி அழைச்சிட்டு போயிடறாப்புல. அந்த இடத்தை சுத்தியுமே புதரு மாதிரி இருக்குங்க. ஹீரோட மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கானா, யாராச்சும் வந்துருவாங்களா யாராச்சும் பாத்துருவாங்களா சொல்லிட்டு அவனோட பார்வைகள் எல்லாமே சுத்தி சுத்தி சிசிடிவி கேமரா மாதிரி சுத்திக்கிட்டே இருக்குங்க. ஹீரோனியும் இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. தன்னோட காதலன்ட்ட என்ன சொல்றாங்கன்னா, இது அவ்வளவு அழகா இருக்கு, வா அப்படியே நடந்துகிட்டு பேசிக்கிட்டே போவோம் அப்படின்னு சொல்றாங்க. அவன் என்ன சொல்றானா, ஆமா அவ்வளவு தூரத்துல இருந்து நடக்கிறதுக்கா இங்க வந்தோம், அதுனா ஒண்ணு வேணாம், அந்த இடம் நல்ல இடமா இருக்கு, அங்க போலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோனிக்கு இவன் சொல்ற விதங்கள் புரிஞ்சிருக்கு, அங்கெல்லாம் போவேனா இப்படியே நடந்து போலாம் அப்படின்னு ஹீரோனி சொல்ல உடனே அவன் என்ன சொல்றானா, என்ன நீ ஓவர சீனா போட்டுக்கிட்டு இருக்க, நான் அவ்வளவு தூரத்துல இருந்து பைக் நான் ஓட்டிட்டு வந்ததால முதுகுவலி ஓவரா இருக்கு, அப்படியே சாஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கலாமே அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியலங்க. அவனும் செல்லமா கோச்சுக்கிட்ட பிறகு என்னதான்டா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டு ஒரு வழியா அந்த அவன் சொன்ன ஒரு புதரு கிட்ட அழைச்சிட்டு போறாங்க. இதோட விட்டானா யாராச்சும் வந்தா இந்த வண்டியை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு வண்டியவே ஒரு இடத்துல போய் நிப்பாட்டிடுறாங்க. வண்டியிலேயே அவங்களோட போனு பேக் எல்லாமே அங்கேயே வச்சுட்டு போயிடுறாப்புல. ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரியே அந்த இடத்துக்கு போயிடுறான். ரொம்பவே ரொமான்ஸ் பண்றாங்க. அப்படியே கட் பண்ணா ஒரு புருஷ மொண்டாட்டிய காட்டுறாங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அவருமே ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு பார்க்க கூடாதுனா பாத்துட்டு வந்துட்டேம்மா, எதுவுமே சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழகா சிரிக்கிறாங்க. இப்பதாங்க நமக்கே புரியுது, ஹீரோக்காரன் பிரைவேட்டான ஒரு இடத்துக்கு போவோம் பிரைவேட்டான ஒரு இடத்துக்கு போவோம் சொல்லி இருக்கான்ல, அந்த இடத்துல இவரு பாத்திருக்காரு போலங்க. அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே தன்னோட பொண்டாட்டி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா போல, சும்மா ஆனா சொல்லலங்க, அவருக்கே அம்புட்டு வெக்கமுங்க. அவங்களுமே இதெல்லாம் கேட்டு ரொம்பவே சிரிக்கிறாங்க. ஏயா இந்த வயசுல அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்றாங்க. அவரு என்ன சொல்றாருன்னா, சின்ன பசங்களா இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அறிவு இருக்கா, இப்படி இருக்கிறவங்க அதுக்கப்புறமேட்டுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு தனித்தனியா போயிடுறாங்க, அதனாலதான் இந்த விஷயத்துக்கெல்லாம் ரொம்பவே அவசரப்பட்டுகிட்டு இருக்காங்க, யாருக்குமே தெரியக்கூடாது இந்த இடத்துல வந்து பிரைவேட்டா இருக்கிறேன்ட்டு நினப்பு போல, பிரைவேசியான இடம் அப்படின்னா அந்த பொண்ணும் அந்த பையனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுல இருக்கிறதா, அதனாலதான் எனக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு, இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவரு வீட்டுலயும் யாரோ ஒருத்தர் வந்திருக்காருங்க, அவர்கிட்ட ஏதோ ஒரு பொருள் எல்லாம் கொடுத்து காசை வாங்கிட்டு வராப்புலங்க. அப்புறம் தான் அந்த அம்மா கேக்குறாங்க, என்னையா படி தொலைச்ச, காசுலாம் இவ்வளவு காசு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவரு என்ன சொல்றாருன்னா, நான் ஒண்ணுமே பண்ணலையே, அவங்க பைக்ல அவங்களோட டிரெஸ் அவங்களோட போன் ரெண்டு இருந்துச்சு, இதனா கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாப்புல. இப்பதாங்க ஒரு விஷயம் புரியுது நமக்கு, ஹீரோவும் ஹீரோனியும் கொஞ்சம் ஒண்ணுமனா இருக்கிறாங்க. ஹீரோ என்ன சொல்றானா, அவனோட வேலை முடிஞ்சோனுமே நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா அப்படின்னு கேக்குறான். என்னடா சொல்ற, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருக்கலாம் இருக்கலான்னு ரொம்பவே கெஞ்சினிய, இல்லப்பா நம்ம டைம் ஆச்சுல அதனால சொன்னேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோனி இவன் சொல்றதா பாத்துட்டு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட டிரெஸ் எடுக்கிறதுக்காக வண்டி கிட்ட போறாங்க. அந்த டிரெஸ் எதுவுமே அந்த வண்டி கிட்ட இல்லங்க, இவங்களோட திங்ஸ் எல்லாமே அந்த தாத்தா எடுத்துட்டு வந்திருப்பாப்புல. ஹீரோவுக்கு தூக்கி வாரி போடுதுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்ட்டு ஒண்ணுமே புரியாம ரெண்டு பேருமே அங்க நிக்கிறாங்க. ஹீரோ பத்தி சும்மா சொல்லணும் ரொம்பவே அழுகுறாங்க. அப்படியே கட் பண்ண அந்த வயசானவங்களை காட்டுறாங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எதுக்கே அப்படியெல்லாம் பண்ணிட்டு வந்த, இந்த காசை எதுக்கே எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொன்னோன்னு எனக்கு
ரொம்பவே காண்டாச்சு, பெத்தவங்களுக்கு தெரியாம இப்படி எல்லாம் பண்றாங்களா, அதனாலதான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாப்புல. இவரு பொருள் எடுத்துட்டு போய் கொடுத்துருப்பாரு இல்லையா, அந்த பொருள் என்னன்னா ஹீரோ ஹீரோனியோட ரெண்டு போனை கொடுத்துட்டு தான் அந்த காசையை வாங்கிட்டு வந்துருப்பாப்புல. அப்படியே கட் பண்ணா ஹீரோ ஹீரோனியா காட்டுறாங்க. ஹீரோனியோ விட ஹீரோ தான் படு பயங்கரமா அழுகுறாங்க. ஹீரோனியோ அந்த இடத்துல ரொம்பவே தைரியமா இருக்கிறாங்க. நீ அழுதுகிட்டே இருந்தா அழுதுகிட்டேதான் இருப்ப, நான் இந்த இடத்த விட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போறாங்க. ஹீரோவும் நினைக்கிறான் நம்ம ஃப்ரெண்டு பேச்சனா கேட்டுக்கிட்டு இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, இதுக்கெல்லாம் நமக்கு தண்டனையா தான் இது கிடைச்சது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவை நல்ல கதைகளோட சந்திப்போம். பாய் பாய்.